இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். என்னுடைய முந்தைய பதிவுகளை கேட்ட சகோதரர் ஒருவர், பொதுவாக திருமண முறியல் தடைகளுக்கு விலக்கீடு கொடுக்கப்படுவதாக அறிந்திருக்கிறேன். அப்படி பெண் பறிப்பு அல்லது பெண் கடத்தல் என்னும் முறியல் தடைக்கும் விலக்கீடு கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, பெண் பறிப்பு அல்லது பெண் கடத்தல் என்னும் முறியல் தடை திரு அவையால் ஏற்படுத்தப்பட்ட தடை. இருப்பினும் இந்த தடையிலிருந்து திரு அவை விலக்கீடு கொடுக்க முடியாது. இந்த தடை தானாகவே விலக வேண்டும். அதாவது, கடத்தப்பட்ட பெண் பாதுகாப்பற்ற இடத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு மறுபடியும் கொண்டு வரப்பட வேண்டும். கடத்தி சென்றவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். அவளுடைய சுதந்திரமான நடமாட்டத்தையும் மனநிலையையும் எவரும் கட்டுப்படுத்த கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை கடத்தி சென்றவனின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்ட பின் அந்த பெண் தானாகவே மனம் ஓவந்து தன்னை கடத்தி சென்றவனை திருமணம் செய்ய முன் வந்தாள், பெண் பறிப்பு அல்லது பெண் கடத்தல் என்ற முறியல் தடை தானாகவே விலகிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின் 362 பிரிவின்படி பெண் பறிப்பு தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆனால் அது திருமணத்திற்கு முறியல் தடை அல்ல. இருப்பினும் 1954 கொண்டு வரப்பட்ட சிறப்பு திருமண சட்டத்தின் 25 பிரிவின்படி மணமக்களில் யாராவது ஒருவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக அல்லது மோசடி மூலமாக பெறப்படும் சம்மதம் அந்த திருமணத்தை செல்லாத திருமணமாக மாற்றிவிடுகிறது என்று கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.